அஜித்தோட ஆரம்ப கட்டத்தில் மிகப்பெரிய நிறைய ஹிட்டான படத்தை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரண் சொல்லலாம். அஜித்தோடைய அமர்க்களம் தான் ஒரு அஜித்தை ஒரு ஒரு மாசான ஹீரோவாக ஒரு வசூல் மன்னனாக நிலைநாட்டிய படம் பார்த்திங்கன்னா அமர்க்களம்னு சொல்லலாம். அந்த படம் பார்த்திங்கன்னா 100 நாட்களை கடந்து ஒரு வெற்றி விழா கொண்டாடிய படம். அந்த படத்தினுடைய பாடல்களும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அமர்க்களம் படத்தில் நடித்த ஜோடியான அஜித் ஸ்டாலினி தான் நிஜத்திலையும் இப்போது கணவன் மனைவியாக அவ்வளோ ஒத்துமையாக பல வருஷம் கடந்தும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அஜித் ஸ்டாலினி இணையறதுக்கு அந்த படம் ஒரு வாய்ப்பாக இருந்தது. நம்ம தலை அஜித்துக்கே ரொம்ப பிடிச்ச படம் எதுனா அமர்க்களம் தான். அந்த அமர்க்களத்தை கொடுத்தவர் தான் சரண். சரணை பற்றி சொல்லி ஆகணும், அஜித்துக்கு அமர்க்களம் மட்டுமல்லாது காதல் மன்னன், அட்டகாசம், அசல்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு. ஆனால் அசல் படம் மட்டும் பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாக பெருசாக போல அந்த ஒரு படம் கொடுத்த தோல்வி தான் சரணை ரொம்பவே பின்னடைவு சினிமா துறையில் அடைய வச்சுருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து இப்போ சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாராம். அந்த படத்தோடைய ஸ்டோரி டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கான். கூடிய விரைவில் சிம்புவை வச்சு சரண் வந்து டைரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிம்புவை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும், ஷூட்டிங் கரெக்டாக வரமாட்டார், டப்பிங்கை கூட பாத்ரூமில் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பெயர் இருக்குது. அவரும் தன்னுடைய கெட்ட பெயரை சினிமாவில் ஏற்பட்ட ஒரு கெட்ட பெயரை மாற்றுறதுக்காக இப்போ வந்து இந்த சரண் படத்தில் நடிக்க போகிறாராம். மணிரத்னம் படத்துலேயும் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்போ மணிரத்னத்துடைய படத்தில் தான் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் முடிஞ்ச உடனே சரண் படத்துலேயும் கண்டிப்பாக இவர் நடிப்பாராம். கண்டிப்பாக சரண் படம் வந்து சிம்புக்கும் சரி ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையான அமையுமா. இந்த படம் ஒரு மாசான ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் தான் இது. கண்டிப்பாக இந்த படத்தில் சிம்பு நடித்தார்னா அவருடைய லெவலே மாறிடுன்றாங்க. கண்டிப்பாக சிம்பு சரண் காம்பினேஷனில் ஒரு நல்ல படம் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள். சரண் வந்து ஒரு ஜெமினி மாதிரி ஒரு மாசான ஹிட்டை சிம்புக்கு கொடுப்பாருன்னு நம்பலாம். கண்டிப்பாக சரணுடைய இந்த புது கம்பேக் ஃபிலிம் வந்து ஒரு வெற்றிகரமான படமாக அமைய வாழ்த்துக்கள். இது மாதிரியான நிறைய சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள பைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.